ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஒரு சிம்பிளான மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து டெய்லி பேஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் போது எப்போவுமே மாய்ஸ்சரைசர் போடணும் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து அந்த மேக்கப் வந்து லாங் ஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து எங்கிட்ட இல்லை, அதனால நான் அதுக்கு பதிலாக ஆலோவேரா ஜெல் போட போகிறேன். ஸோ உங்கள்கிட்டயும் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்களும் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பஞ்சாரஸோட ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் வந்து எந்த மேக்கப் போடுறதா இருந்தாலும் கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க. ஆனால் நான் இன்றைக்கி கழுத்துக்கு போடலை, ஸோ ஃபேஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டுட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே காய விட்டுலாம். ஒரு 2 மினிட்ஸு காஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபேர் அண்ட் லவ்லி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இது வந்து 10 ரூபீஸ் தான். இது வந்து நீங்கள் டெய்லி பேஸ் யூஸ் ஃபேஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லிக்கும். ஸோ டாட்டாட்டா வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இது வந்து நம்ம கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். மேக்கப்பே பிடிக்காது, நான் மேக்கப்பே போட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு, உங்களுக்காண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகுல் சாண்டல் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அந்த பவுடரை கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே. இதுவே ரொம்ப அதிகமாக இருக்குது வெள்ளை அடித்த மாதிரி. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ. நம்ம வந்து இப்போ பவுட்ரு எல்லாம் போட்டோன்னா ஐப்ரோ வந்து டல்லாக இருக்குது. ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணச்சுல ஃபஸ்ட்டே திக்காக போடக்கூடாது. எங்கே நான் வந்து திக்காக இல்லாமல் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐப்ரோ போட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஐப்ரோ முதக்கி இப்போ வந்து ஐப்ரோ நல்லா போட்ட மாதிரி தெரியுது. ஸோ ஐப்ரோ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் போட்டுக்கலாம். நான் வந்து ஐலைனர் மட்டும்தான் போடுறேன், காஜல் போடலை. ஸோ ஐலைனர் மட்டும் போட்டுக்கிறேன். ஐலைனர் வந்து எனக்கு கேமரா பார்த்து போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கண்ணாடி பார்த்து போட்டுட்டு வரேன். போட்டு வந்துட்டேன். கேமரா முன்னாடி வந்து எனக்கு ஐலைனர் போட வரலை. ஸோ அதனால் நான் போய் கண்ணாடியில் போய் போட்டு வந்தேன். நான் ஐலைனருக்கு வந்து டேஸ்லரோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணிங்க. இது வந்து ஒரு 30 இல்லாட்டி 40 ரூபீஸ் தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். மஸ்காரா நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்றா நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்து இது வந்து ஒரு பேபி கிட்ஸோட லிப்ஸ்டிக் தான். சும்மா நான் லிப்ஸ்டிக்லாம் நான் அவ்வளோவா போட மாட்டேன், லைட்டாக மட்டும் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. லாஸ்ட்டாக பொட்டு மட்டும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதோட இந்த மேக்கப் லுக் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மேக்கப் லுக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலேஜ் போகிறவங்க வந்து நிறைய மேக்கப் போட்டு போகக்கூடாதுல. ஸோ இந்த ஒரே ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி வச்சு போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த லுக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறதா இருந்தீங்களா, மறக்காமல் சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.